السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வழியில் அறிந்து கொள்வதற்குமான நல்ல ஒரு வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உணவின் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் கடந்த 3 வாரங்களாக உணவு தொடர்பாக பேண வேண்டிய ஒழுக்கங்கள் எவை என்பதையும், சில உணவுகளை உண்ணுவதை விட்டும் அல்லாஹ் நமக்கு தடை விதித்திருக்கின்றான் என்கிறதன் அடிப்படையில், தானாக செத்தவை, இரத்தம், இந்த 2 வகையான உணவுகளும் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும், அதற்குரிய மருத்துவ ரீதியான யதார்த்தமான அறிவோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்ளக்கூடிய சில காரணங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, அதன் தொடர்ச்சியில எந்த வசனங்களில் தாமாக செத்தவையும் இரத்தமும் தடை செய்யப்பட்டிருக்கின்றனவோ அதே வசனங்களின் தொடர்ச்சியில், அதாவது 2 அத்தியாயம் 173 வசனம், 5 அத்தியாயம் 3 வசனம், 6 அத்தியாயம் 145 வசனம், 16 அத்தியாயம் 115 வசனம், இந்த இடங்களிலெல்லாம் தாமாக செத்தவை, இரத்தம் ஆகியவற்றை தடை செய்யப்பட்ட உணவுகள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே வசனங்களுடைய தொடர்ச்சியில் 3 தடை செய்யப்பட்ட உணவாக அல்லாஹ் குறிப்பிடுவது பன்றியின் இறைச்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பன்றியின் இறைச்சி ஏன் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான மருத்துவ ரீதியான யதார்த்தமான காரணங்களை அறிவதற்கு முன்னால், பரவலாக முஸ்லிம்கள் இப்படி ஒரு காரணத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பன்றி என்கிற அந்த உயிரினம் மலத்தை உண்ணக்கூடியதாக இருக்கிறது, சாக்கடைகளில் விழுந்து உருளக்கூடியதாக இருக்கிறது, அதனால்தான் அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான் என்ற ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த காரணத்திற்காகத்தான் அந்த உணவு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது உண்மையாக இருந்தால், திருக்குறானுடைய வசனங்களில் அப்படி ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் அப்படி ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு திருக்குறானுடைய வசனத்திலும், ஆதாரபூர்வமான எந்த ஒரு நபி மொழியிலும், சாக்கடையில் புரளுவதாலும் மலத்தை உண்பதாலும் தான் அல்லாஹ் உங்களுக்கு பன்றியை தடை செய்திருக்கிறான், பன்றி இறைச்சியை உண்ண தடுத்திருக்கிறான் என்ற காரணம் எங்குமே குறிப்பிடப்படவில்லை. அன்பிற்குரியவர்களே, அது சரி என்று இவர்களுடைய கருத்துப்படி எடுத்துக்கொண்டால் அப்படிதான் மார்க்க சொல்லி இருக்கிறதுங்கிறது உண்மை என்று உண்மை என்று எடுத்துக்கொண்டால், சாக்கடையில் பொருளாக, மலத்தை உண்ணாக, பண்ணைகளில் வைத்து வளர்க்கப்படுகிறது வெள்ளை பன்றிகள், அது ஹலால்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? மலத்தை உண்பதாலும் சாக்கடைகளில் புரளுவதாலும் தான் பன்றி தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த காரணத்தை விட்டு நீங்கிய பண்ணைகளிலே வளர்க்கப்படக்கூடிய அந்த பன்றி ஹலால் என்றால் இவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? அறிவும் பொருந்த ஏற்றுக்கொள்ளவில்லை, உண்மையும் இல்லை, ஏதோ மனதிற்கு தோன்றியதெல்லாம் காரணமாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு நம்ப வேண்டும், நிச்சயமாக அல்லாஹ் ஒன்றை தடுத்திருக்கிறான் என்றால் அதில் நன்மை இருக்கும். அல்லாஹ் தடுத்ததிலே நியாயமான உண்மையான அறிவு ஏற்றுக்கொள்ள தகுந்த காரணங்கள் இருக்கும் என்பதை ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும்.
இருந்தாலும் கூட அதனால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகள் என்னென்ன, அதை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீய விளைவுகள் என்னென்ன என்பதை மருத்துவ உலகமும் அறிவியலும் எப்படி எப்படியெல்லாம் கண்டுபிடித்து சொல்லுகிறது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஒன்றை தடை விதித்திருக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய உண்மைகளும் உலகமே இயக்கக்கூடிய காரணங்களும் அமைந்திருக்கிறது என்பதை ஒரு இறை விசுவாசி புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, பன்றியுடைய உடலை பொறுத்த மட்டில் அதில் சில நுண்ணுயிர்கள் இருக்கின்றன. கொக்கி புழு என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர், பூச்சி புழு என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர், நாடா புழு என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர், வட்டப்புழு என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர், இதுவெல்லாம் பன்றியுடைய உடலோடு இரண்டர கலந்திருக்கின்றன. ஒரு மனிதர் பன்றியுடைய இறைச்சியை உண்பார் என்று சொன்னால் அந்த இறைச்சி வாயிலாக யார் உண்ணுகிறாரோ அவருடைய உடலுக்கு இந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் கடத்தப்படுகின்றன. கொக்கி புழு, நாடா புழு, பூச்சி புழு, வட்டப்புழு, இது போன்ற நுண்ணுயிர்கள் பன்றி இறைச்சியை உண்பதால் அப்படியே யார் உண்ணுகிறாரோ அவருடைய உடலுக்கு அவை கடத்தப்பட்டு மருத்துவ ஆய்வுகள் சொல்லுகின்றன 70க்கும் மேற்பட்ட நோய்கள் வருவதற்கு இந்த நுண்ணுயிர்கள் காரணமாக இருக்கின்றன. அல்லாஹ் தடை செய்ததுல நன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? ஒன்றை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்றால் அதில் பல நூறு, பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி நன்மைகள் இருக்கிறது என்பதை ஒரு முஃமின் நம்ப வேண்டுமா இல்லையா? அதோடு மட்டுமல்ல, அன்பிற்குரியவர்களே, மனித உடலை சமசீதோஷ்ணமான வெப்பநிலையில வைத்துக் கொள்வதற்காகத்தான் வியர்வை துளைகள், ஒவ்வொருத்தருடைய மனித உடல் மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களுடைய உடலிலும் வியர்வை துளைகள், நுண்ணிய துளைகள் இருக்கும். தொலைநோக்கி வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய உடலில் நுண்ணிய துளைகள் இருக்கும். அது அந்த துளைகள் வழியாகத்தான் உடலிலிருந்து வியர்வை வெளியேறுகிறது. அப்படி வியர்வை வெளியேறுவதால் ஒன்று, உடலுடைய வெப்பநிலை சமச்சீரான நிலையில் இருப்பதற்கு அந்த வியர்வை காரணமாகிறது. அதோடு மட்டுமல்லாமல் உடலில் உள்ள அந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு வியர்வை ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. ஹை டெம்பரேச்சருக்கு உடம்பு போயிருச்சுன்னா பல பாதிப்புகள் ஏற்படும். அப்படி இல்லாமல் வெப்பநிலையை சமமாக வைத்துக் கொள்வதற்கு அந்த வியர்வை வெளியேறுவது ஒரு காரணம். அதோடு மட்டுமல்லாமல் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு நீர் வியர்வை வாயால் வெளியேறிவிடுகிறது. அதை கொண்டு அல்ல உயிரினங்களுக்கு பாதுகாப்பு வைத்திருக்கிறார். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், மனிதர்களை பொறுத்தவரை 40 டிகிரி செல்சியஸ் அது வரைக்கும் தான் நம்மளால தாங்க முடியும். அதுக்கு மேல 41 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவுகிறது சொன்னால் நம்மளால முடியல, ஒரே வெக்க வேர்த்துது, முடியல வேர்த்து கொட்டுது என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் நம்முடைய உடல் எந்த அளவிற்கு வெப்பத்தை தாங்க முடியுமோ அதை விட அதிகமான வெப்பநிலை நிலவும் பொழுது அது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை. அந்த நேரத்தில் தான் நம்முடைய உடலிலிருந்து வியர்வை வெளியாகிறது. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரெண்டு வகையான பயன், வியர்வையாக கழிவு வெளியேறி விடுகிறது, நம்முடைய உடல் வெப்பநிலையும் ஒரு சீரான நிலையில் இருப்பதற்கு அந்த வியர்வை காரணமாக இருக்கு. இது உதாரணத்திற்கு. பன்றிகளை பொறுத்தவரை 29 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தான் அவற்றால் தாங்க முடியும். அதற்கு மேல் இருக்குது என்று சொன்னால் பன்றிகளுடைய உடல்நிலை தாங்கக்கூடிய விதத்தில் அமைக்கப்படவில்லை. ஆனால் பன்றிகளுடைய உடலில் மட்டும் வியர்வை துளைகளே கிடையாது. மற்ற உயிரினங்களுடைய உடலில் இருப்பது போன்று பன்றியுடைய உடலை பொறுத்த மட்டில் அதனுடைய உடலில் வியர்வை துளைகளே கிடையாது. 29 டிகிரி செல்சியஸை விட அதிகமான வெப்பம் ஏற்படும் பொழுது அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தால் தான் அவை சாக்கடைகளிலே விழுந்து புரண்டு அதை போன்று உடலை குளிமைப்படுத்திக் கொள்கின்றன. சாக்கடையில போய் விழணுங்கிறது பன்றியுடைய ஆசை எல்லாம் கிடையாது. அதனுடைய உடல் வெப்பம் தாங்குகிறேன் 29 டிகிரி செல்சியஸ் தான். அதற்கு மேல் வெப்பம் நிலவினால் அதை தணித்துக் கொள்வதற்காக அந்த வெப்பநிலையிலிருந்து தன்னுடைய உடலை பாதுகாத்து உடல் வெப்பத்தை சமன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் சார்களை போன்ற தேர் தகுதிகளில் விழுந்து திரளக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உடல்ல உள்ள கழிவு வெளியேறலைனா வியர்வை வழியாக கழிவு வெளியேறக்கூடிய ஒரு ஏற்பாடு, அது பன்றியுடைய உடலில் இல்லை. வெளியேற வேண்டிய கழிவு வெளியேறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் சாக்கடையில விழுந்து அது அவருடைய உடலை மேலும் அசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உயிரினத்தை சாப்பிடுறதை விட்டும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான்னு சொன்னா அது நன்மை இருக்கிறதா இல்லையா? இன்னும் நமக்கு புரியக்கூடிய விதத்தில் சொல்லுவதாக இருந்தால், கொழுப்பு என்பது மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாகிவிட்டால் பாதிப்பு. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்.
இரத்த குழாய்களிலே கொழுப்பு அடைப்பை ஏற்படுத்தி இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் தடைபடும் என்று சொன்னால் இதயத்துடைய அந்த பம்பிங் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு ஏற்படுகிறது, ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது. இதற்கு அடிப்படையான காரணம் கொழுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பல எண்ணெய் விளம்பரங்கள் 100% கொலஸ்ட்ரால் இல்லாதது யாருக்கு? இதய நோயாளிகளுக்கு. கொழுப்பு அதிகமாகிவிட்டால் இதய நோய் வந்துவிடும். தொடர்ந்து நம்முடைய உடலில் கொழுப்புடைய அளவை அதிகரிக்காமல் பார்த்துக் கொண்டால் வாழ்நாளை தள்ளி போட முடியும். இதுதான் இதய நோயாளிகளுக்குரிய லாஜிக். அப்ப என்ன செய்யணும்? மனித உடலில் கொழுப்பை எதுவெல்லாம் அதிகப்படுத்துமோ அவற்றை இதய நோயாளிகள் உண்ணுவதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும், தற்காத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால், நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களிலே கொழுப்புடைய அளவு அசைவம் என்று சொன்னால் எல்லோருமே பிரியமாக உண்ணுகிறோம். இது இலக்காக ஒரு சிலர் இருக்கலாம். பெரும்பான்மை மனிதர்களுக்கு அசைவ உணவு என்று சொன்னால் பிரியர்களாகத்தான் இருப்போம். மாட்டு இறைச்சி, மாட்டுடைய இறைச்சி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு கிலோ மாட்டு இறைச்சியில வெறும் 50 கிராம் தான் கொழுப்பு இருக்கும். சராசரி அளவு ஒருத்தர் ஒரு கிலோவே கொழுப்பையே வாங்கிட்டு நான் ஒரு கிலோ கொழுப்பு வச்சிருக்கேன்னு சொன்னா அப்படி இல்லை. சராசரி மாட்டுடைய உடலில் 1 கிலோ இறைச்சி இருக்கிறது என்று சொன்னால் அதில் வெறும் 50 கிராம் தான், 5% தான் கொழுப்பு இருக்கும். ஆட்டு இறைச்சியை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் 17%, 1 கிலோ ஆட்டு இறைச்சியில 170 கிராம் கொழுப்பு இருக்கும். பஞ்சு இறைச்சியை கொடுத்தவரை 1 கிலோ இறைச்சியில 1/2 கிலோ 50% கொழுப்பு இருக்கும். தன்னுடைய உடல் அமைப்பில் தன்னுடைய இறைச்சியில் பகுதி அளவு 50% அளவு கொழுப்பை பகுதியாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பஞ்சு இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்களுக்கு இதய நோய் அதிகமாகக்கூடிய ஒரு நிலை. ஏற்கனவே இதய நோயாளியாக இருந்து கொண்டு அவர் இதை சாப்பிடுகிறார் என்று சொன்னால் மரணம் தான் முடிவு. இதுவெல்லாம் மருத்துவ ஆய்வு சொல்லக்கூடிய தகவல்கள். இப்போ கற்பனையாக எங்கேயோ அம்பலிமாமா புக்கில் படிச்சுட்டு அமல்களின் சிறப்பில் படிச்சுட்டு வந்து சொல்ற செய்தி அல்ல. நிரூபிக்கப்பட்டு தியரி சப்மிட் பண்ணப்பட்ட மருத்துவ ஆதார குறிப்புகள். ஏற்கனவே இதய நோயாளியாக இருந்தால் அவர் மரணித்து விடுவார் பண்டிகையுடைய இறைச்சி எடுத்துக்கொண்டால். அல்லது ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர் அதை சாப்பிட ஆரம்பித்தால் இதய நோயாளியாக மாறிவிடுவார், தரம் உயர்ந்துடும். இப்ப யோசிங்க, அல்லாஹ் ஒன்றை தடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் நன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையா? அன்புக்குரியவனை படைத்தவனுக்கு தெரியும் எது மனிதனுக்கு பயன் தரக்கூடியது, எது மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது என்பதெல்லாம் படைத்தவனுக்கு தெரியும். குறைவான அறிவை கொண்டு அவனுடைய ஏற்பாட்டில குறை காணுவது என்பது நமக்கு நாளை நட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதுபோக பன்றியுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நாடா புழு என்கிற அந்த நுண்ணுயிர் உயர் வெப்பநிலையிலே கூட தாங்காத ஒரு நுண்ணுயிர். இப்ப நம்ம ஏதாவது பொருள் சுட வச்சு வைக்கிறோம், சாம்பார் லேசா சூடு காட்டி வைங்க, குழம்ப லேசா சூடு காட்டி வைங்க, ஏன்? நுண்ணுயிர்களுடைய தாக்கம் அதிலே வந்து அது கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த உணவுப் பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு சூடேற்றுகிறோம். ஆனால் பன்றியுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நாடா புழு என்கிற நுண்ணுயிர் உயர் வெப்பநிலையிலே கூட சாகாத தன்மை கொண்டதாக இருக்கிறது. யார் பன்றியுடைய இறைச்சியை சாப்பிடுகிறாரோ, எவ்வளவுதான் பொதிக்க வச்சாலும், எவ்வளவுதான் வேக வச்சாலும், எவ்வளவுதான் ஃப்ரை பண்ணாலும் உயர் வெப்பநிலையிலே கூட சாகா வரம் பெற்றதுன்னு சொல்ற மாதிரி சாகாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு தன்மை கொண்ட நாடா பூ என்கிற அந்த நுண்ணுயிர் யார் அந்த இறைச்சியை உட்கொள்கிறார்களோ அது அவர்களுடைய உடலிலே கலக்கப்படுகிறது, உடலோடு உடலாக கலக்கிறது. மருத்துவ ஆய்வுகள் சொல்லுகின்றன அந்த நாடா பூ என்கிற நுண்ணுயிர் மட்டுமே மனிதனுக்கு மூளை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், இதய வீக்கம். ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் அவருடைய கைப்பிடி அளவு. ஒரு மனிதனுடைய இதயத்தை அளவிட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கைப்பிடி இவ்வளவு தூரம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ இதுதான் அவருடைய இதயத்தின் அளவு. ஆனால் இந்த நாடா குழுவோடு பன்றி இறைச்சியை அவர் சாப்பிடும் பொழுது இதயத்தை பெரிதா இதய வீக்கம் ஒரு குறிப்பிட்ட அளவு இதயம் தாங்கக்கூடிய விதத்துல தான் நெஞ்சு கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. பன்றி இறைச்சி சாப்பிடும் பொழுது அதுல உள்ள நாடா பொருள் என்கிற நுண்ணுயிர் இதயத்தை பெரிதாக நாட்பட நாட்பட இதய வீக்கத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய முடிவு மரணம் தான். இப்போ சொல்லுங்க, அல்லாஹ் கடைபிடித்ததுல நன்மை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டுதானே ஆக வேண்டும். இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல
ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளவே, யாரெல்லாம் ஏகத்துவத்தின்பால் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஈடுபாட்டோடு வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏகத்துவத்தின் மீதும் ஏகத்துவவாதிகளின் மீதும் போலி சுன்னத்துவ ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் பல அவதூறு குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்களே, அதிலே ஒன்று இந்த தௌஹீது ஜமாத்தும் இதை வழிநடத்தக்கூடிய மௌலவி பி ஜெயினுல்லாஹ்வுதீனும் பன்றி சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க, அவங்க சொல்ற பேச்சையா கேட்கறீங்க என்பது பிரபலமான ஒரு பிரச்சாரம். பலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அப்படி எங்கேயாவது சொன்னோமா? நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்லக்கூடிய பத்திரிகைகள்ல பன்றியை வச்சு சாப்பிடறது குற்றம் இல்லை அப்படின்னு எனக்காவது சொல்லியிருக்கிறோமா? பன்றியுடைய ஈரலை சாப்பிடுறது தவறு இல்லை என்று எங்காவது பயான் பேசி அதை பதிவு செய்த சிடி ஆடியோ சிடியோ வீடியோ சிடியோ அதை வச்சிருக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, வெறும் அவதூறு பிரச்சாரம். என்ன அதுக்கான காரணம் என்ன? இப்படி ஒரு பிரச்சாரம் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருக்குறான்ல இப்ப சொன்ன வசனங்கள் இருக்குது இல்லையா, 2வது அத்தியாயம் 173வது வசனம், 5வது அத்தியாயம் 3வது வசனம், 16வது அத்தியாயம் 145வது வசனம், 16வது அத்தியாயம் 112வது, இந்த வசனங்களை எல்லாம் பன்றியுடைய இறைச்சி என்று மட்டும்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பன்றியுடைய கறி இறைச்சி சொன்னா கறி, கறி மட்டும்தான் ஹராம். பன்றியுடைய கொழுப்பு ஹலால், பன்றியுடைய ஈரல் ஹலால், பன்றியுடைய சிறுநீரகம் ஹலால், பன்றியுடைய தலை ஹலால், பன்றியுடைய கால் ஹலால், பன்றியுடைய தோல் ஹலால் என்று யாரும் தவறாக விளங்கிக் கொள்ள கூடாது என்பதற்காகவும். நல்ல கவனிக்கணும், அல்லாஹ் சொல்லி இருக்கிறது பன்றியுடைய இறைச்சி என்று. பன்றின்னு சொன்னா டோட்டலா பன்றி ஹராம் ஆயிரும். ஆனா இந்த வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பன்றியுடைய இறைச்சி என்று மட்டும்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மற்றதெல்லாம் ஹலால், மக்கள் தவறாக விளங்கிக் கொள்ள கூடாது என்பதற்காகவும். 1988 தினமணி சார்பாக வெளியிடப்பட்ட தினமணி கதிர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில சில குறிப்புகள் சொல்லப்பட்டன. மனிதனுடைய இதயத்திற்கு பதிலாக ஒரு மனிதனுடைய இதயம் பாலடைந்து விட்டது, பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், அந்த இதயத்திற்கு பதிலாக வேறு இதயத்தை பொருத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் மனித இதயத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியது பன்றியுடைய இதயம்தான் என்ற ஒரு மருத்துவ ஆய்வு சொல்லுது. பொருத்த முடியாது, அப்படி ஒரு தேவை ஏற்பட்டால் மற்றதோட கம்பேர் பண்ணும் பொழுது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லுகிறார்களே, அந்த குரங்களுடைய இதயம் எல்லாம் பொருந்தல. மனிதனுடைய இதயத்திற்கு சற்றேறக்குறைய நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் பன்றியுடைய இதயத்தை சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு ரத்தம் ஏற்ற வேண்டிய தேவை எந்த மனித ரத்தமுமே கிடைக்கலங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மனித ரத்தத்திற்கு நெருக்கமாக பன்றியுடைய ரத்தத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ ஆய்வு கட்டுரை தினமணி கதிரில் 1988 வெளியாகுது. இதை படிச்சுட்டு பரவாயில்ல, தேவைப்பட்டா பன்றியுடைய இதயத்தை பொருத்திக்கலாமா, தேவைப்பட்டா பன்றியுடைய ரத்தத்தை ஏற்றிக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு யாரும் வந்துடக்கூடாது என்பதற்காகவும். ஒன்று, குரானுடைய வசனங்கள்ல ஒரு அஹ்மல் ஹிந்தி என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால மற்றதெல்லாம் இறைச்சி மட்டும்தான் ஹராம், மற்றதெல்லாம் ஹலாலுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும். இந்த மருத்துவ ஆய்வுல தினமணி கதிரில் சொல்லப்பட்ட விவரங்களை பார்த்துட்டு பரவாயில்ல, அல்ல இறைச்சி மட்டும்தானே தடை செஞ்சிருக்கிறான், ரத்தத்தை ஏற்றிக்கலாம் போல இருக்கு, இதயத்தை மாத்திக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு யாரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும். குரானுடைய வசனங்களை விளங்குவதற்கு ஹதீஸுடைய தேவை அவசியம் என்பதை உணர்த்துவதற்காகவும் புகாரில் இடம்பெறக்கூடிய 2236வது ஹதீஸ ஆதாரமாக வைத்து அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமாக செத்தவை, மதுபானம், பன்றி, சிலைகள் ஆகிய அனைத்தையும் தடை செய்தார்கள் அப்படிங்கிற கருத்தை முன்வச்சு, அல்லாஹ் பன்றியுடைய இறைச்சி என்று தனித்து சொல்லியிருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது பன்றி என்று ஒட்டுமொத்தமாகத்தான் தடுத்திருக்கிறார்கள். எனவே மருத்துவ குறிப்பு சொன்னாலும் அந்த விஷயங்களை நம்ம மார்க்க ரீதியாக தவிர்த்து கொள்ளதான் வேண்டும்ங்கிற ஒரு விளக்க கட்டுரை, விளக்க சொற்பொழிவுகளெல்லாம் நிகழ்த்தப்பட்டது ஏகத்துவ பிரச்சாரம் சார்பாக. இதை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு பத்தீங்களா, பன்றி இறைச்சி தான் ஹலால் ஹராமு, பன்றியுடைய ஈரல் ஹலாலுங்கிறாங்க, பன்றியுடைய தோல் ஹலாலுங்கிறாங்க, தேவைப்பட்டா பன்றியுடைய இதயத்தை கூட மாத்திக்கலாம்ங்கிறானுங்க, தேவைப்பட்டா பன்றியுடைய ரத்தத்தை கூட ஏற்றிக்கலாம்ங்கிறாங்க, இவங்களா மார்க்கத்தை உண்மையா சொல்லுவாங்க? சமீபத்தில் நடைபெற்ற சைபுத்தீன் பிரசாத்தினுடைய விவாதம் வரை இந்த அவதூறு குற்றச்சாட்டு தொடர்கிறது தொடர்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது எப்படி தெரியுங்களா? காஞ்சிபுரத்தில் நம்ம ஊர்ல ஏகத்துவ பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல விரலப்பிப்பவர்கள், கூட்டு துவாவிலே கலந்து கொள்ளாதவர்கள்,
தொப்பி அணியாதவர்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி காவல்துறை வரை செல்லுகிறது. இரு தரப்பு கருத்துக்களையும் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுல நம்ம தரப்பிலிருந்து ஏகத்துவவாதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு சகோதரர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கிறார். அவர் கேட்கிறார், ஏன்பா உங்களை தான் மசூதிக்கு வர வேணாம்னு சொல்றாங்களே, நீங்க உங்க உங்க வீடுகளில் தொழுது கொள்ள வேண்டியது எது பள்ளி, எது குழ அனுமதிக்கப்பட்ட பள்ளி, எது தொழுவதற்கு தடுக்கப்பட்ட பள்ளிங்கிற விவரம் எல்லாம் தெரியாத காலம், பள்ளிகளின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஆவேசம் மட்டுமே நீங்கி இருந்த காலம். காவல்துறை அதிகாரிகிட்ட இவர் சொல்றாரு, காவல்துறை அதிகாரி கேட்கிறார், உங்களை தான் வர வேணாம்னு சொல்றாங்கல்ல, நீங்க உங்களோட வீடுகளில் தொழுதுக்கலாமே, பெரும்பான்மையினர் தொழுற மாதிரி நீங்க தொழ மாட்டேங்கிறீங்க, உங்க வீடுகளில் தொழுது கொள்ளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி வாதங்களை எல்லாம் காவல்துறை அதிகாரி எடுத்து வைக்கிறார். அப்போ இந்த ஏகத்துவவாதியான அடையாளம் காணப்பட்ட அந்த சகோதரர் சொல்றாரு, இல்லைங்க, தகுந்த காரணம் இல்லாமல் வீடுகளிலேயே யார் தொழுது கொள்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை கொளுத்த வேண்டும் என்று என் மனம் நாடுகிறது அப்படின்னு நபிகள் நாயகம் எச்சரிக்கை செய்கிறாங்க, அதனால நம்ம வீடுகளில் தொழாம மசூதியில போய் தொழுகிறோம் அப்படின்னு இவர் விளக்கம் சொல்றார். உடனே அந்த சின்னச்சம்மா சார், பாத்தீங்களா சார், மசூதியை கொளுத்துவேன்னு சொல்றாங்க சார், என்ன பேசுறோம், தகுந்த காரணம் இல்லாம வீட்டுல சொல்றீங்கன்னா சில வாலிபர்களை விட்டு விறகுகளை சேகரிக்க செய்து அவர்களுடைய வீடுகளை கொழுத்த என் மனம் நாடுகிறதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சார், அதனால நாங்க வீட்டுல தொடாம மசூதிக்கு போகணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம்னு சொன்னா, பாத்தீங்களா சார், உங்க எதிரில பள்ளிவாசல கொழுத்து வேண்டாம் சார். இப்படித்தான் பன்றியுடைய இறைச்சி சம்பந்தமாக சொல்லப்பட்ட விளக்கத்தை விளக்கமே இல்லாம புரிந்து கொண்டு எப்படி இந்த பள்ளிவாசல் மேட்ரு வீட்டை கொடுக்கறத நபிகள் நாயகம் சொல்றாங்கிறத பள்ளிவாசல் கொடுக்கறதுன்னு புரிஞ்சு காவல்துறை அதிகாரி வெட்டி தலைக்குனர் பேசாம இருந்துபாய் அவதான் பேசுறாங்கல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு இப்படி குருட்டுத்தனமான முரட்டுத்தனமான வாதங்களை எடுத்து வச்சு என்ன நோக்கம், ஏகத்துவ பிரச்சாரத்தை முடக்கணுங்கிறது மட்டும்தான். அந்த குருட்டுத்தனமும் முரட்டுத்தனமும் மேலோங்கியது பிரயோஜனம், எந்த அவருடைய போலி விவாதமும் போலி பிரச்சாரமும் நிக்கல. இந்த போலி பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒரு புது பொதுக்கூட்டம் என்று சொன்னால் 10-20 பேர் கூடுவாங்க. பிரச்சாரம் செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய கிருபை ஏகத்துவத்திற்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டார்கள். அப்படியா, பன்றி இறைச்சி சாப்பிடலாம்ங்கிறாங்களா, ஏதாவது ஒரு கூட்டத்தில் கலந்து பார்ப்போம், என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே என்று ஒரு புது பொதுக்கூட்டம் என்று இன்று ஏகத்துவம் சார்பாக அறிவிக்கப்பட்டால் மாநாடு போன்று மக்கள் திரழுகிறார்கள். எந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்வதாக இருந்தால் கூட சரியாக சொல்ல வேண்டும். இது ஏகத்துவத்திற்கு எதிரானவர்களுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்ளக்கூடிய உபதேசம் என்ன, ஒருத்தரை பத்தி நாம குற்றச்சாட்டு சமர்ப்பிக்கிறோம் என்றால் அது கரெக்டா நிக்கணும். சோட போகிற மாதிரி கேள்விப்பட்டேன், யாரோ சொன்னாங்க, எங்கேயோ இப்படி பொத்த பொதுவாக அடிச்சுட்டு போக கூடாது. அப்போ என்ன விளங்குது, ஒரு குற்றச்சாட்டை சமர்ப்பித்தாலும் சரியாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு படிப்பினைய சுண்ணத்துவஜமாக நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து தடை அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட நான்காவது விஷயம் என்ன, அல்லாதவர்களுடைய பெயர் கூறப்பட்டவை அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டவை. இந்த நாலு வசனங்கள்லையும் சொல்லப்படக்கூடிய பொதுவான விஷயம் என்ன, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டவை. ராஜா மொஹிதீன் ஆண்டவர் நேற்று சாவுல மீது பாதித்தார் தபுருங்கிறாங்கல்ல, மொஹிதீன் ஆண்டவருக்காக அடுத்த சேவல், மொஹிதீன் ஆண்டவருக்கு சேவல் மட்டும்தான் பிடிக்குமா, பாதித்தாத்துல சேவல் இருந்துச்சாலே தெரியல, சேவல் அடுத்து அவருக்கு பாத்தியா ஓடணுமா, ஒவ்வொரு ரவுதியா ஒவ்வொரு இறைச்சியை தத்தெடுத்துட்டார் போது. அன்பிற்குரியவர்களே, தெளிவாக நாம் விளங்க வேண்டிய விஷயம் நான்காவது விஷயம், ஒமா உழைந்த மிகிலில் வயிறில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டவை அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கூடி அறுக்கப்பட்டவை. இது நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது, இதை பத்தி பெருசா விளக்கம் தேவையில்லை. ஏன், நமக்கு எல்லாம் ஓரளவு தெரிந்த விஷயம்தான், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டதுன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பெயர் கூடி அறுக்கப்படாதவர்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதுல அடிப்படை என்னவென்றால், சிறிய முரண்பாடு மக்களுக்கு மத்தியில், அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, தீபாவளி பண்டிகை கொண்டாடுகிறார்கள் மாற்று மத சகோதர சகோதரிகள், பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறார்கள், விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடுகிறார்கள், அது போன்று அவர்களுடைய மத அனுஷ்டானங்களை கொண்டாடுகிறார்கள். அந்த நேரத்துல படைகளுக்காக வைக்கப்பட்ட பொருளை தவிர்த்து படைக்க எதை அவருடைய கடவுளுக்கு முன்னாக வைத்தார்களோ அந்த படையல் அல்லாம உபரியாக செய்த பொருட்களை நமக்காக பக்கத்து வீட்டில் முஸ்லீம் வீடு இருக்கு, எதிர் கடை முஸ்லீம் கடை இருக்கு, அப்படி கொண்டு வந்து கொடுத்தா வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு பத்துவா கேட்கும் பொழுது, நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தடை படைக்கலன்னு தாராளமா வாங்கலாம்,
அந்த குறிப்பிட்ட நாளை அடையாளப்படுத்தி கொடுக்கிறார்கள். அதனால் நான் சாப்பிட மாட்டேன் என்று ஒருவர் முடிவு செய்தால் அது அவருடைய பெரிய அதற்கு மார்க்க சாயம் பூசக்கூடாது. எனக்கு பிடிக்கலைங்க அந்த நாளை முடிவு செஞ்சு கொடுக்குறாங்க அதனால தவிர்த்து கொள்ள போறேன் ஒருத்தர் முடிவு எடுக்கிறாருன்னு வைங்க, அவரை நம்ம நிர்பந்திச்சு சாப்பிட்டுதான் ஆகணும் திணிக்க முடியாது. அடிப்படை என்ன, படைக்காத பொருளா, நாங்க உங்களுக்காக எக்ஸ்ட்ரா தான் போய் செஞ்சோம், கடைக்கு தான் வாங்கிட்டு வந்தோம், இந்த அதிர்ப்பை நாங்க அங்க படைக்கல அப்படின்னு அவருக்கு சொன்னார். உண்மையிலேயே படைத்திருந்தாலும் நம்ம வெளிப்படையான விஷயத்தை தான் நம்பி முடிவு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் படைக்காத பொருளை தானே கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கலாம்னு பத்துவா இருக்குது இல்ல. இதை ஆதாரமாக வைத்துக் கொண்டு ரபியுள்ளவர் கந்தூரி பச்சை அவளியா தைக்காவில 90 ரூபாய் கொடுத்தா நேச்சத்தோடு தரானுங்க வாங்கி திங்கிற கந்தூரி, இதுக்கெல்லாம் ஆதாரம் சொல்றாங்க. முழு தேர்ச்சாவையும் கொண்டு வந்து பாத்தியா ஓதுறதுக்கு வைக்கலைங்க, ஒரே ஒரு சின்ன பேசன்ல போட்டு கொண்டு வந்து தான் பாத்தியாவோட வச்சாங்க. மற்றதெல்லாம் வந்துட்டு நேர்த்தியில கட்டுப்படாது. எப்படி மற்ற மாற்று மத சகோதரர்களை சொல்றோமோ அப்படி இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மாற்று மத சகோதரர்களை பொறுத்தவரை படைகளுக்காக வைத்த பொருளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எக்ஸ்ட்ரா செஞ்ச பொருளுக்கு கொடுக்க மாட்டாங்க. யார் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாம் சொல்லாததை இஸ்லாத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா, இந்த வேஷன் சோறுக்கு என்ன மதிப்போ அதே சோறு தான் அந்த தேக்ஷாவில் உள்ளதுக்கும். அது கொஞ்சம் கீழே செஞ்சிருச்சுன்னா நேற்று சோறு மெதிச்சிடாதீங்க, காலில் மெதிச்சிடாதீங்க. இந்த பேசன்ல உள்ளதை கொடுக்கும் பொழுது எப்படி பணிந்து குனிந்து வாங்குகிறார்களோ அதே போன்றுதான். சொல்லும் பொழுதே என்னங்க, மூணு நேச்ச, இந்த பொருளுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்ன வீரியம் இருக்கிறது என்று குருட்டாக நம்புகிறார்களோ அதே நம்பிக்கையை அந்த சாப்பாட்டு மேலே வைக்கிறாங்க. அப்போ மாற்று மத சகோதரர்கள் விஷயத்துல பிரித்து பார்க்கிற பிரித்து பார்ப்பது போன்று இதுல பார்க்க முடியாது. இது தோத்தல் ஹரா, ஏன் அதையும் இதோடு ஒப்பிட்டு இதுக்கு என்ன அந்தஸ்தோ அதுக்கும் அதே அந்தஸ்து அப்படிங்கிற காரணத்தால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். 6வது அத்தியாயம் 118வது வசனத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதை மட்டும் உண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையான அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாததை அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைப்பதை நீங்கள் உண்டால் அது மிகப்பெரிய குற்றம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுவெல்லாம் அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய உணவுகள். இது அல்லாமல் பொதுவான ஒரு இலக்கணத்தை அல்லாஹ் நமக்கு திருக்குறானில் சொல்றான். எந்த விஷயங்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், குர்ஆன்ல ஹதீஸ்ல லிஸ்ட்ல இல்லைங்க, ஆனா அந்த பொருளை சாப்பிட்டால் பாதிப்பு ஏற்படும் என்று மருத்துவம் சொல்லுகிறது, அறிவியல் சொல்லுகிறது. நமக்கே தெரியல இது வந்து விஷத்தன்மை உள்ள ஒரு மீன், இது விஷத்தன்மை உள்ள ஒரு பொருள், இது விஷத்தன்மை உள்ள ஒரு கீரை ஒரு செடி என்று நமக்கே தெரிகிறது. விவரத்தோடு ஆதாரத்தோடு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதை சாப்பிடலாமா, குர்ஆன்ல இல்லை இல்லை, ஹதீஸ்ல இல்லை இல்லை, நல்ல பாம்பை சாப்பிடக்கூடாது, பச்சை பாம்பை சாப்பிடு, எனக்கு மனக்கா சமீபத்தில் ஏதோ ஒன்று வந்திருக்கும், அனகொண்டாவை சாப்பிடக்கூடாதுன்னு ஹதீஸ்ல இல்லை இல்லை, அப்போ சாப்பிடலாமா. அல்ல பொதுவான ஒரு இலக்கணத்தை சொல்லுகிறான். 2வது அத்தியாயம் 195வது வசனத்திலே வலா துல்கூபி ஐபிக்கும் இலக்கருக்கா, உங்களுடைய கைகளாலேயே உங்களை நீங்கள் அழிவிலே போட்டுக் கொள்ளாதீர்கள். 4வது அத்தியாயம் 29வது வசனத்திலே சொல்லுகிறான், வலா தப்பு துலு அம்புசக்கும், உங்களை நீங்களே கொன்று கொண்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு அல்லாஹ் தடுத்தவை போக எவை நமக்கு கூடாதோ, எவை பாதிப்பை ஏற்படுத்துமோ, எவை உயிருக்கு ஆபத்தோ, எவை உடலுக்கு ஆபத்தோ, எவை அறிவு இலக்கத்தையுமோ அவையும் தடுக்கப்பட்ட உணவுகள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எவையெல்லாம் அனுமதிக்கப்பட்டவைங்கிற ஒரு கேள்வி வரும், அந்த கேள்விக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய பதில் என்ன, இன்னும் அல்லாஹ் இந்த உணவு சம்பந்தமாக